Hello viewers, welcome back to my channel. Ippa enna paaka porom na innoru Gujarathi dish tha Kandvi. Idhum breakfast ku eduthukalam, evening snacks ku eduthukalam. Ellarum like pandra mari vayasanava kuda saapidalam. Avlo soft ah irukum, tasty ah irukum. Eppadi pannalam paakalama. Kandvi இது ஒரு குஜராத்தி டிஷ். இதுக்கு ஒரு கப் கடலை மாவு சலிச்சது. சலிச்சானாக்க இந்த கட்டி கட்டியா இருக்காது, ஒன்று போல கரைஞ்சிட்டு இருக்கும். அதனால சலிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் உப்பு போடுறேன், ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பச்சை மிளகாய் பேஸ்ட் இதை போட்டுக்கலாம். ரெண்டு கப்பு மோர் இல்லை ஒரு கப்பு தயிர் ஒரு கப் தண்ணி சேர்த்தும் கலந்துக்கலாம். இப்போ நான் மோராகவே கலக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்து கரைச்சிக்கலாம். கால் டீஸ்பூன் சுகர் போடுறேன். லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக இந்த மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுடணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த கரைச்சி வச்சதை இதில் விடுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டும்போது அது வெந்துட்டு வரும், நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆகணும். அப்படி வெந்ததுக்கப்புறம் தான் இது கரெக்டாக வரும். இந்த மாதிரி இது நல்லா வெந்தாச்சு. இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஜஸ்ட் இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை அப்படி ஃபுல்லாக அப்படி பரத்தணும். பிளேட்டில் நெலீஸாக பரத்திட்டு இந்த மாதிரி பரத்திட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆற விடலாம். ரெண்டு பிளேட்டில் கமுத்தின சைடில் இந்த மாதிரி பரத்தி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ஃபுல்லாக இப்படி மார்க் பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஈஸியும் கூட, ஜாஸ்தி எண்ணெய் எல்லாம் இல்லை, ஹெல்தி கூட. இப்போ இதை இந்த மாதிரி கொஞ்சம் மெலீஸாக கிளப்பிட்டு பாய் சுருட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை சுருட்டணும். இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி இதை இப்படி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறின உடனே தான் இப்படி சுருட்ட வரும், இல்லைன்னா ரொம்ப ஒட்டும். இப்போ தெரியறதா இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி வைக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணின பச்சை மிளகாய், எல்லாம் நல்லா வதங்கணும். பச்சை மிளகாய் பொரிஞ்ச மாதிரி ஆகும் இல்லையா. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி எண்ணெயோட ஸ்பூனோட எடுத்து இந்த காண்டி மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். கொத்தமல்லி, ஃப்ரெஷ் கொத்தமல்லி மேலாழ தூவி இந்த க்ரீன் சட்னி ஸ்வீட் சட்னி இதோட சர்வ் பண்ணும். சூப்பர் டேஸ்டில் இருக்கும். இஞ்சி பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட இந்த காண்ட்வி சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வயசானவாள் கூட பிடிக்கும். ஜாஸ்தி எண்ணெய் எல்லாம் இல்லாமல் ஒரு ஃபேமஸ் ஸ்நாக் ஐட்டம் இது. வியூவர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.